சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதய் பூஜை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ சனிக்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்கேன். இது முதல் நாள் நைட்டு சாப்பிட்டு போட்ட பாத்திரங்கள், கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நான் பாத்திரம் கழுவலை, காலையில் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ காலையில் டிஃபனுக்கு வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தோசையும் தக்காளி சட்னியும் இந்த காலையில் டிஃபனுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். தக்காளி சட்னிக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு, தோசை மாவும் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சாச்சு. தக்காளி சட்னி ஆறி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம படுத்திருந்த பெட்ஷீட் பா எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டோம்னால பெட்டை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பெட்டும் க்ளீன் பண்ணியாச்சு, தக்காளி சட்னியுமே நல்லா ஆறி நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து அந்த சட்னி வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறலாம் முதல்ல. இப்போ நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சாப்பாடு கொதிச்சிட்ருக்கு. இந்த சைடு பீட்ரூட் பொரியலுக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் இந்த சைடு வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்பு செய்கிறேன், அதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அவங்க அப்பா கிட்டே கொடுத்துருன்னா ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சது லேட் அப்படின்றதுனால இன்றைக்கி மட்டும் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, பசங்களுக்கு டிஃபனுக்கு பேக் பண்ணி கொடுத்தது போக மீதம் இருக்குது. வெண்டைக்காய் புளி குழம்பு, அப்புறம் பீட்ரூட் பொரியல், அப்புறம் காலையில் சாப்பிட்டு மீதம் இருக்கிற தக்காளி சட்னி, அப்புறம் இந்த குக்கரில் வந்து நைட்டு வச்ச மீதமான சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற மதியம் நம்ம கரைச்சி குடிச்சிக்கலாம். தயிர் ஊற்றி கரைச்சி குடித்தா சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு மத்தியானத்துக்கு மட்டும் தானே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ காலையில் நான் சாப்பிட்றதுக்கு வந்து தோசை ஊற்றிட்டுருக்கு, கல் சூடாயிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் சமைச்சது அப்புறம் நைட்டு சேர்ந்த பாத்திரங்கள் இது எல்லாமே சிங்க் ஃபுல்லாக நிறைய சேர்ந்துருச்சு. நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் பாத்திரம் கழுவி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை நல்லா சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி சட்னி வச்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். சூடாக தோசையும் தக்காளி சட்னி வச்சு செம்மையாக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து சேர்ந்துருந்த பாத்திரங்கள் எல்லாமே நீட்டாக கழுவி எடுத்து போட்டாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங்லேருந்து என்னுடைய வ்ளாக் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாத்திரங்கள் எல்லா பாத்திரங்களையும் கழுவி நீட்டாக கவுத்தியாச்சு. இந்த பாத்திரங்கள்லாம் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா மேலே எடுத்து நம்ம கவுத்தி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஈவினிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஈவினிங் வந்து பால் சூடு பண்ணிட்டேன், பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்ருக்கேன். காஃபி போட்டு கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நைட் டின்னர் முடிக்கிறதுக்கு எனக்கு வேலை சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதோட இந்த வ்ளாக் முடியுது. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய அழகான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.